வாதனும் இப்பதான் என்ன பாக்கணும்னு தோணுச்சா உனக்கு? நீங்க வேற, உங்களை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே நான் எவ்வளவு துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? மாங்காடு கோயிலுக்கு போயிட்டு பண்ணிட்டு வரேன். சொல்லும் போதெல்லாம் அலட்சியப்படுத்தீங்க, இப்பவாவது தெரியுது அவங்க பொண்ணுங்களோட லட்சணம். அந்த நாசக்காரிகளை எனக்கு தெரியாதா தானோ? நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? சரி, சாப்பிடுறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டா? எனக்கு ஒண்ணும் வேணா, இப்போ நேரமாச்சு. நாளைக்கு காலையில வந்து ஜாமீன்ல எடுத்துறேன். தானோ வேணா, எங்க வீட்டுல குடியிருக்கிற ஒரு பொண்ணு வந்துச்சு, அது இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிச்சு, அது நாளைக்கு கோர்ட்டுக்கு வரும். அது வரும்போது நீ வந்தா நல்லா இருக்காது. நான் பாத்துட்டு வந்துடும், நீ போயிட்டு வா. சரி, நான் கிளம்புறேன். என்னப்பா, எவ்வளவு ஆச்சு? 40 ரூபா மேடம். இந்தாங்க. எங்க வீட்டுல குடியிருக்கிறவ நீ, உனக்கு எனக்கு அவ்வளவுதான் உறவு. நான் நீ பாரு, என்னை போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பார்த்து கோர்ட்டில் வந்து ஃபைன் கட்டி இவ்வளோலாம் பண்ணியிருக்க. ஆனால் நான் பெற்று வச்சது என்னை போலீஸில் காட்டி கொடுத்துருக்கு. அங்கிள், கோவப்படாதீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? திடீர்னு போலீஸ் வந்து மிரட்டின உடனே உண்மையை சொல்லிட்டாங்க. அவங்க வேணும் பண்ணல. இல்லைம்மா, உனக்கு இதுங்களை தெரியாது. இதுங்களாம் பிளான் பண்ணியே பண்ணியிருக்குங்க. இதுங்களெல்லாம் வெட்டி போட்டால் தான் கோபம் ஆத்திரம்லாம் தீரும். அங்கிள், நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க கத்தி ஏதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, இந்த தெருவில் இருக்கிற அத்தனை பேருக்கு தெரிஞ்சு போயிடும். இது அவசியமா சொல்லுங்க. சரி, நான் என்னமா பண்ணட்டும்? இத பாருங்க, நடந்ததெல்லாம் அப்படியே மறந்துருங்க, கோவப்படாதீங்க. யதார்த்தமா எப்படி இருப்பீங்களோ அப்படியே இருங்க. நான் சொல்றது புரியுதுல்ல? சரி, எல்லாம் பண்ணிருக்க, நீ சொல்றது நான் கேட்க மாட்டேனா? கோச்சு கூடாது. சரிம்மா, நான் போறேன். குரல் வெளியிலேயே வரக்கூடாது. எங்க போய் தொலைச்சிக்கிறீங்களா? அப்பா, என்ன என்ன பாக்குறீங்க? போலீஸ் ஸ்டேஷன் போன திரும்பி வந்துட்டானு பாக்குறீங்களா? என்னப்பா இது? உங்களை போலீஸ்ல புடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் நாங்கெல்லாம் எவ்வளவு பயந்துட்டோம் தெரியுமா? இது வரைக்கும் யாரும் எதுவுமே சாப்பிடல. ஆமா, எப்படி சாப்பிடுவீங்க? போனவன் செத்த அப்புறம் தான் சாப்பிடணும்னு வைராகத்தோட தானே இருந்தீங்க. என்ன சொன்னாலும் உங்களுக்கு என் மேல கோவம் மாற போறது இல்ல. அப்பா, முதல்ல குளிச்சுட்டு வாங்க, சாப்பிடலாம். சாப்பாடா? இந்த வீட்லயா? அம்மா தாய்களே, கையெடுத்து கும்பிடுறம்மா. நீங்க விஷம் வச்சாலும் வச்சிருவீங்க. இனிமே இந்த வீட்டுல நான் சாப்பிட மாட்டோமா? எனக்கு வேணாம். சே, பொண்ணுங்களா இதுங்கெல்லாம்? என்னப்பா இது? பெரிய பெரிய வார்த்தையில பேசிட்டு நீங்க இல்லாம நாங்க மட்டும் எப்படி? என்னது பாசம்? இந்த பாசத்துல தான் போலீஸ்காரன் போட்டு குட்டியா? நான் என்னப்பா பண்ணட்டும்? போலீஸ்காரன் வந்து கேட்டப்போ நான் தனியா இருந்தேனா, ரொம்ப பயந்துட்டேன். என்ன பேசுறதுன்னு தெரியாம எல்லாம் உண்மையை உளறிட்டேன். அதுவும் இல்லாம அன்னைக்கு பிச்சைக்காரனுக்கு பழைய சாதம் போட்டப்போ பொய் சொன்னா கொன்னுடுவேன்னு நீங்க தானே மிரட்டினீங்க. அதான்ப்பா நான் சொன்னது. எனக்கே சொல்லு. சந்தேகமா இருக்கு.
இல்லம்மா, இனி எல்லாம் மொட்டை மாடல காய போட்டிருக்காங்க, மழை வர மாதிரி இருக்குல்ல, அதான் போய் எடுத்துட்டு வர சொன்னேன். உடவை எல்லாம் இருக்கு, அவா நாளைக்கு ஆபீஸ் போனோம். நான் கேட்டேன், மூணு பொண்ணுல எந்த பொண்ணை போய் துணி எல்லாம் எடுத்துட்டு வர சொன்னீங்கன்னு கேட்டேன். நான் நம்பிக்கை இருக்குல்ல, போங்க. போய் சாப்பாடு போடுங்க. ஓம் நமோ ராதபதயே நமஹ. ஓம் நமோ கணபதயே நமஹ. ஓம் நமோ பிரபதபதயே நமஹ. ஓம் நமஸ்தே அஸ்து லம்போதராஜ நமஹ. ஓம் ஏகதந்தாஜ நமஹ. விட்டுட்டு வேற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? ஐயோ, அவர் பத்தி தப்பா பேசாதீங்க. அவர் தெய்வங்க. தெய்வமா? ஆமாங்க, வசீகரன் என்னோட புருஷன் இல்லை. எனக்கு தாலி கட்டினது இன்னொருத்தர். புருஷன் இல்லையா? ஆமாங்க, எனக்கே ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் தெரிஞ்சது. ஆனா நான் இப்ப என் புருஷன் கூட தான் இருக்கேன். இருந்தாலும் நான் தான் அவர் பொண்டாட்டின்னு என்னால சொல்லிக்க முடியல. நீங்க சொல்றது எனக்கு சுத்தமா புரியல. உங்களுக்கு புரியும்படி நான் சொல்றேன். முதல்ல சாமி கும்பிட்டு அப்புறமா இத பத்தி பேசலாம். ஓம் விக்ன விநாசனே நமஹ. ஓம் சிவசுதாஜ நமஹ. ஓம் ஸ்ரீ வரத மூர்த்தஜே நமோ நமஹ. அட கடவுளே, இப்போ உண்மையை சொன்ன சீதா, நீங்க ரெண்டு பேரும் பெரியறதுக்கு முன்னாடி சொல்லிருக்க கூடாது. அவ யாருங்கிற உண்மையே அவளுக்கு இப்பதாமா தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டோம்னு தெரிஞ்சிருக்கு. யானை தன் தலையில தானே மண்ண வாரி போட்டுக்கிற மாதிரி. ஓ முன்கோபத்தாலையும் ஓ பிடிவாதத்தாலையும் நீயே உன் வாழ்க்கைய பழக்கிக்கிட்டியம்மா. நான் என்னமா பண்றது? வசீகரன் துணையா என்னோட இருந்த போது எனக்கு என் குறை தெரியல. என் குறை எனக்கு தெரிஞ்ச போது பசி என் கூட இல்ல. எல்லாம் என் தலை எழுத்துதான். ஆஷா, இப்போ உன்னை கெட்டு போல. இப்பதான் உனக்கு வசிய பத்தி எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சே. நீயே மறுபடியும் அவர் கூட சேர்ந்து வாழக்கூடாது. இல்லம்மா, என்னோட வாழ்க்கை ஒரு முடிஞ்சு போன கதை. அதை மீண்டும் தொடர வைக்க முடியாது. என்னால வசி கூட திரும்ப வாழ முடியாதுமா. வேணும்னா நாங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். பசியும் அதைதான் விரும்புவாரு. நீ ஆயிரம் காரணம் சொன்னாலும் உன்னை இப்படி ஒரு தனிமரமா பார்க்கும் போது என்னால தாங்கிக்க முடியலம்மா. அதை நீ புரிஞ்சுக்கணும். அம்மா, சில பேரு கடவுள் மத்தவங்களை படைக்கிறது தனக்கு சேவை செய்ய நினைச்சுப்பாங்க. சில பேரு கடவுள் தன்னை படைச்சது மத்தவங்களுக்கு சேவை செய்ய நினைச்சுப்பாங்க. நான் ரெண்டாவது ரகம்மா. இனிமே வசிக்கிட்ட மட்டும் இல்ல, நான் எல்லார்கிட்டயும் அன்பா பாசமா பழக போறேன். அப்படின்னா சமூக சேவையா மாற போறியா? ஆமாமா, முதல்ல நீ மட்டும்தான் என் குடும்பம் நினைச்சிட்டு இருந்த. ஆனா இப்போ இந்த உலகமே என்னோட குடும்பம்னு எனக்கு புரிஞ்சது. அந்த பெரிய வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கும் போது என் மனசு ரொம்ப சின்னதா இருந்தது. ஆனா இந்த சின்ன வீட்டுல வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்தான் என் மனசு கொஞ்சம் கொஞ்சமா பெருசா ஆக ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தவங்களுக்கு
இனிமே நான் சேவை செய்ய போறேம்மா. அதுல கிடைக்கிற நிம்மதியும் சந்தோஷமுமே எனக்கு போதும். இத்தனை நாள் நீ அதை தானே செஞ்சிட்டு இருந்தம்மா? செஞ்சிட்டு இருந்தம்மா. ஆனாலும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கணும், ஒரு குடும்பம் இருக்கணுங்கிற ஒரு நோக்கம் இருந்தது. ஆனா இப்ப அந்த ஈடுபாடே இல்லம்மா. பிளீஸ் என்ன என்னோட வழியில போக விடுங்க, என்ன தடுக்காதீங்கம்மா. இரும்பு சாவி இருந்தா கொடுங்க. காக்கா ஓடுமா? சார் நீங்க யாரு? நான் ஒரு அனாதம்மா. சின்ன வயசுல இருந்தே எனக்கு இந்த வியாதி இருக்கு. கையில காசு இல்லாததுனால டாக்டர் கிட்ட வைத்தியம் பார்க்க முடியல. சரி, நீங்க எங்க வேலை செய்றீங்க? பக்கத்துல டீ கடையில வேலை பாக்குறேம்மா. அங்க கிளாஸ கழுவி என் வயத்தை கழுவிட்டு இருக்கேன். நைட் ஆனா கடவாசலே படுத்துருவேன். இப்படிதாம்மா என் பழப்பு ஓடிட்டு இருக்கு. சார் நீங்க என்ன தப்பா நினைக்கலனா, என்கிட்ட ஒரு 50 ரூபாய் இருக்கு, இத வெச்சுக்கோங்க. இல்ல வேண்டாம்மா. ப்ளீஸ் வாங்கிக்கோங்க. ரொம்ப நன்றிம்மா. நான் வரேன். ஆ ஒருத்தர் வந்து இப்ப சொல்ல போறாங்க. அவங்க என்ன வந்து சொல்றது? நான் சொல்றேன், போ வெளியே. காமினி, உன்னோட மோகினி ஆட்டம் எல்லாம் இனிமே இந்த வீட்ல நடக்காது. ஒழுங்கா உருப்படுற வழிய பாரு. அடடே ஆஷா, வாமா. இப்பதான் நாங்க பேசிட்டே இருந்தோம், இன்னைக்கு தேதி 5 ஆயிடுச்சுல. சரி, நான் பாட்டு நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். உட்கார். எங்கங்க உட்கார்றது? வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனேதான் உங்க மருமகு வறுத்து எடுக்கிறாங்களே. அவ கடக்கற விடு. ஆமா, செக் கொண்டு வந்திருக்கல்ல? கொண்டு வந்திருக்கேன். வவுச்சர்ல சைன் போடுங்க. மேம், உங்க ரெண்டு சன்ஸையும் கூப்பிடுங்களேன். அடடா, அவங்க வெளியே போயிருக்காங்களம்மா. நான் அவங்கள ஆஃபீஸ்ல வந்து வாங்கி சொல்லட்டுமா? ம், சரி மேம். இந்தா நீ ஒரு கழுத்து போடுற. ஆஷா, அடுத்த மாசத்துல இந்த அப்பா கிட்ட சொல்லி கொஞ்சம் பணம் அதிகமா வேணும்னு சொல்லுங்க. டெஃபினட்டா ட்ரை பண்றேங்க. என்ன ட்ரை பண்றீங்க? நீங்க சொன்னா அப்பா கேட்பாரு, கண்டிப்பா வாங்கி தரணும். சரி, என்ன சாப்பிடுற? ஒன்றும் வேண்டாம் மேம், நான் உடனே ஆஃபீஸ் கிளம்பணும். ஓகே. என்ன பார்க்குற? எல்லாருமே செக் வாங்கிட்டு உன்னை தனியாக விட்டுட்டாங்களேண்ணா. நானும் உனக்கு ஒரு செக் வைக்க போகிறேன். என்ன கமினி, புரியலையா? பாவம், புது மருமக நிறைய செலவு இருக்கும், கையில் பணம் இருக்காதுல்ல. அதனால தான் உன் மாமனார்கிட்ட சொல்லி உனக்கு ஒரு செக் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்கலன்னா எனக்கு என்ன? நான் போறேன். வவுச்சர்ல சைன் போடு. ஆபீஸ் கொஞ்ச நாள் வரலன்னா ஃபார்மாலிட்டிஸ்லாம் மறந்துடுவா போல இருக்கு. இத பாருமா, வாழ்க்கைங்கிறது ஒரு வண்டி சக்கரம் மாதிரி, அது மேலையும் கீழே சுத்திக்கிட்டே தான் இருக்கும். அத முதல்ல புரிஞ்சு நடந்துக்க, திமிர்த்தனமா இருக்காத. இது உன் செலவுக்கா? எவ்வளவு போட்டிருக்கா? 5000 ரூபாய். இதுக்குதான் கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டு இருக்காளா? இந்தாமா, பின்னால நீ கையெழுத்து போட்டுக்கூட, நான் போய் காசு எடுத்துக்கிறேன். நீ வீட்டில் இருக்க பொண்ணுமா, உனக்கு என்ன செலவு? இந்தா கையெழுத்து போட்டுக்கிடு. நான் தான் 4 இடத்துக்கு போறவன், முக்கியமா இந்த வாட்டர் டேக்ஸ் கட்டணும், கடையில தண்ணி வரி கட்டணுமா.
என்னப்பா? மா அந்த போட்டோ எங்க? எந்த போட்டோ? அதாமா நட்ராஜனோட எடுத்த போட்டோ. அதுவா? அது இங்க இருந்தா நீ எப்ப பார் அதையே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. நான் தான் சாந்தி கிட்ட வேற எங்கேயாவது வேணும்னு சொன்னேன். வேற எங்கேயாவது வைக்க சொன்னியா? அது இங்க இருந்தா உனக்கு என்ன கஷ்டம்? எல்லா மக்களையும் போல என் புள்ளையும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படக்கூடாதா? அதுக்கும் அதுக்கு என்னமா சம்பந்தம்? வந்து சொன்னா நீ கோவப்படுவ. புரியும். நட்டாஜனோட போட்டோ இங்க இருந்தா அதை பாக்குறப்ப எனக்கு சீதாவோட ஞாபகம் வரும். அதானே போட்டோவை மறைச்சு வச்சுட்டா சீதா நான் மறந்துடும். ஏன் அப்படி இருக்க? இங்க பாரு, நான் பலமுறை சொல்றேன், இப்போ அதான் சொல்றேன். என்னோட வாழ்க்கையில கல்யாணங்கிறது நடந்து முடிஞ்சு போச்சு. இனிமே அதை பத்தி நினைக்காத. ஓகே, அந்த போட்டோ பாக்குறப்பலாம் எனக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைச்சு. அதையும் கெடுத்துருவா? அப்படி சொல்லாத வித்யா. உன்னோட நிம்மதியை கெடுக்கிற மாதிரி உங்க அம்மா ஒரு காரியமும் செய்ய மாட்டா. உனக்கு இப்ப அந்த போட்டோ வேணும், அவ்வளவுதானே? வா. என்ன போட்டோ இது கூட? இத பார்த்து நீயே அழுதுட்டு இருக்க? இந்த போட்டோல சாருக்கு பக்கத்துல இருக்கிறது எங்க அண்ணன், 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 எங்க அண்ணன்.